नारायण 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 अन बलि चक्रवर्ती असुर गोष्ठी परम भागवतोत्तमन ब्रह्मण्यन सत्यसंधन वदान्यन அந்த பலி சக்கரவர்த்தி பிரகலாதனுடைய பேரன் அந்த விஸ்வஜித்து அப்படிங்கிற ஒரு யாகத்தை பண்ணி திரிபுவனாதீஸ்வரனா போயிட்டான். அதிதி அதிதியினுடைய புத்திரர்கள் தான் தேவர்கள், திதியினுடைய புத்திரர்கள் தான் அசுரர்கள். தேவாசுராளுக்குள்ள சண்டைங்கிறது ஒண்ணும் இல்லை, தாயாதி பங்காளி சண்டை தானே. அதிதி ரொம்ப கலங்கரா, தேவாள்லாம் கஷ்டப்படுறா அப்படின்னு கசிப பிரஜாபதி சொன்னார். பயோவிரதம் அப்படிங்கிற ஒரு விரதம் இருக்கு, அந்த பயோவிரதத்தை அனுஷ்டானம் பண்ணாக்க உனக்கு ரொம்ப க்ஷேமம் ஏற்படும் அப்படின்னு சொல்ல யசோக்தமாக பயோவிரதத்தை அனுஷ்டானம் பண்ற பகவான் எதிர்க்க தரிசனம் கொடுத்து நானே உன்னுடைய புத்திரனாக அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்ற. ஷோணாயாம் சவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே பிஜிதி பிரபு சர்வே நட்சத்திர தாராத்யாஹ சக்ருஹு தஜ்ஜன்ம தட்சிணம். சவண நட்சத்திரம் துவாதசி திதி அபிஜித் முகூர்த்தம் சங்கசக்கர கதாதாரியா நிலைமேக சாமளனா பீதாம்பர தாரியா கோடிசூரிய பிரகாசன பகவான் எதிர்க்க தரிசனம் கொடுக்க ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ண உடனே ஏழு வயசு குழந்தையா பகவான் தரிசனம் கொடுக்க யசோக்தமா உபநயன சம்ஸ்காரம் ஆகி நர்மதா நதி தீரத்துல பிருகுகச்சம் அப்படிங்கிற இடத்துல பலி சக்கரவர்த்தி தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த இடத்துக்கு வாமன பகவான் புறப்பட்டு வரார். எல்லா மகர்ஷிகளும் வாமன பகவானை பார்த்து பேரானந்தப்பட்டு எழுந்து நின்னுட்டான. வயசுல பெரியவா, ஆனா வயசுல சின்னவர் தானே வாமன பகவான். அவரை பார்த்ததுமே ரிஷிகள்லாம் புரிஞ்சுனுட்டாளா, ஏதோ ஒரு குழந்தை இல்லை சர்வேஸ்வரன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டதுனால எல்லா மகர்ஷிகளும் எழுந்து நின்னுட்டா. பலி சக்கரவர்த்தியும் புரிஞ்சுனுட்டான். ஆகையினால சுவாகதம் தே நமஸ்துபியம் பிரம்மன் கிங்கரவாமதே பிரம்மர்ஷீனாம் தபசாட்சாதே மன்னியே த்வாத் ஆரியவ புத்ருதம். எவ்வளவு பிரம்மர்ஷிகள் இருக்கிறாளோ அவ்வளவு பிரம்மர்ஷிகளுடைய தபசும் உங்க ரூபத்துல வருதோ அப்படின்னு எனக்கு தோன்றது. அத்யன பிதரஸ்திருத்தாக அத்யன பாவிதம் குலம் அத்ய சிஷ்ட கிருதுரயம் யத் பவானே ஆகதோ கிருஹானே. பிதர்க்கெல்லாம் திருப்தி ஆனார்கள், என்னுடைய குலமே பாவனம் ஆச்சு, உங்களை பார்த்தாலேயே ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோன்றது. கோதானம் பண்ணட்டமா, கன்னிகாதானம் பண்ணட்டமா, பூதானம் பண்ணட்டமா, என்ன வேண்டுமானாலும் கேளுங்கோ, நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்லாம் சொன்னதும் உடனே வாமன பகவான் பலி சக்கரவர்த்திய கொண்டாடி துஸ்மாத் மகிமீஷதே விரணே த்வத் வரதர்ஷபாதே பதானி த்ரீணி தைத்யேந்திர எனக்கு தேவை கொஞ்சம் பூதானம், ஏதோ நான் ஒரு பிரம்மச்சாரி, ஆகையினால எனக்கு அனுஷ்டானம் பண்றதுக்கு ஒரு இடம், ஆகையினால மூன்றடி மண், என்னுடைய திருவடியினாலே மூன்றடி மண் அப்படின்னு சொல்லி குஞ்சு திருவடியை இப்படி தூக்கி காமிச்சாரா. இப்படி தூக்கி காமிச்சா செக்கச்சவையல் என்ற உள்ளங்கால் நீலவர்ணமான புறங்கால் கொழுந்து போன்ற விரல்கள் யோகேந்திராணாம் துதங்கே ஸ்வதிகசு மதுரம் முக்திபாஜாம் நிவாச பக்தானாம் காமவரிஷி தியுதரு கிசலையன் நாசதே பாதமூலம் அப்படின்னு இருக்கக்கூடிய திருவடி. அந்த திருவடியை தேடி போக வேண்டி இருக்க அந்த திருவடி பலி சக்கரவர்த்தியினுடைய பாக்கியம் அவனை தேடி வந்திருக்கு. சரண நக கிரணம் பட்டாலேயே அஜானம் விலகிவிடும், ஆனா பலி சக்கரவர்த்தி விஷயத்துல அஜானம் விலகல, அவன் புரிஞ்சிக்கல. பலி சக்கரவர்த்தி உடனே பேசினா அகோ பிராமணதாயாத வாசஸ்தே விருத்த சம்மதா துவம் பாலோ பாலி சமதி ஸ்வார்த்தம் பிரத்யபுதோ யதாகா.
ஒருத்தன் கொடுக்கறே அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் கயட்டி நடுறதுன்னா சாமர்த்தியம் அப்படின்னு. உடனே வாமன பகவான் சொன்னார், அத சாமர்த்தியமா நான் நினைக்கல, கிடைக்கிறத கொண்டு திருப்தி படுறதுதான் சாமர்த்தியம். ஆச்சரியப்பட்டான், இது மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லையே, நான் டெய்லி தானம் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு இது போரும் அப்படின்னு யாருமே சொன்னது இல்லையே, இப்ப ஒருத்த இன்னைக்கு வந்திருக்கிறான் போரும்னு சொல்றானே, அப்ப தானம்னு பண்ணா இவருக்கு தான் பண்ணணும், உத்தமாதிகாரிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கே, ஆகையினால இவருக்கு தான் தானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு தானம் கொடுக்கறதுக்கு முற்படுறார். இத சுக்கராச்சாரியார்னு ஒருத்தர், இந்த சுக்கராச்சாரியார் இதை கவனிச்சுட்டே இருந்தார், சம்திங் ராங், எல்லாம் நன்னாதான் இருக்கு ஆனா என்னவோ இடிக்கிறது இதுல, சம்திங் ராங் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தவர் டக்குன்னு கண்டுபிடிச்சு விட்டாரா என்ன அப்படின்னு, மாயாமானவ கோ ஹரி, வந்திருக்கிறது பகவான் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுட்டார். என்னவா தெரிஞ்சுட்டார் அப்படின்னா போருன்னு சொல்றானே, மனுஷனா இருந்தா போருன்னே சொல்ல மாட்டான், இது பகவானா இருந்தாதான் மனப்பூர்வமா போரும் அப்படின்னு சொல்லுவான். ஆகையினால இது வந்திருக்கிறது பகவான் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கணும் தன்னுடைய சிஷ்யன் பலிச்சக்கரவர்த்தி, ஆகையினால அவருக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு, ராஜன்னே வாரம் இப்படி வாரம் பேசணும், ரூமுக்கு வா, அதெல்லாம் பேசலாம், நான் தானத்தை கொடுத்துட்டு வரேன், இது விஷயமா தான் பேசணும், இந்த பேச போறதே இது விஷயமா தான் பேசணும் அப்படின்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு போனார், ரூம்குள்ள போனார், வந்திருக்கிறானே சுத்த புழுகு, அவர் முதல்ல மனுஷனே கிடையாது, அப்புறம் பிரம்மச்சாரியே கிடையாது, ஏன் அப்படின்னா தேவாதி தேவன், ஏன் பிரம்மச்சாரி கிடையாதுன்னா அவாத்து மாமி அவன் வட்சஸ்தலத்திலேயே இருக்கா, அவன் சீனிவாசன், ஆகையினால ஏதாவது அவர் நல்ல வார்த்தை சொல்லி அவரை திருப்பி அனுப்பிச்சு விடு, அதுக்காக என்ன கூப்பிட்டு நல்ல வார்த்தை சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விடுங்கிறே பகவானுக்கு, அதுக்கா என்ன கூப்பிட்டு அவர் வந்ததும் வராததுமா எதை வேண்டுமானாலும் கேளு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டேனே, அதெல்லாம் ஆபத்து காலத்துல பொய் சொல்லலாம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு, அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா ஆபத்து காலத்திலயும் நான் சத்தியத்தை விடமாட்டேன், மேலும் வந்திருக்கிறது பகவான், ஆகையினால வரதோஸ்து வரதராஜன், வரதராஜன்னா கேட்டதெல்லாம் கொடுக்கிறவர், அவருக்கு போய் தேகின்னு கை நீட்டணும்னு என்ன அவசியம், எனக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அங்கேந்து வந்து தேகி அப்படின்னு நிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கே அவருக்கு சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஆகையினால நான் கொடுக்கதான் போறேன் அப்படின்னா, உடனே இவர் பார்த்தார் மெனகட்டு கூப்பிட்டு உனக்கு நான் உபதேசம் பண்றேன், உபதேசம் பண்ணியும் கூட கேட்கல அப்படின்னு சொன்னாக்க எப்படியோ போ அப்படின்னு அவனை பார்த்து திட்டுற மாதிரி திட்டினார், மனசுக்குள்ள நினைச்சிருந்தார் மகானுபாவன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார். இது என்ன அப்படின்னா அதெல்லாம் அவள ரிஷிகள்லாம் பழகிற ஸ்டைல், ரிஷிகள்லாம் அவன் எப்படி பழகிறான்னு கண்டுபிடிக்க முடியாது, வெளியில பார்த்தா அப்படி திட்டுவார், மனசுக்குள்ள பார்த்தா அனுகிரகம் பண்ணிட்டே இருப்பார், மனுஷியால் தான் வெளியில பார்த்தா பிரைஸ் பண்ணுவா மனசுக்குள்ள பார்த்தா திட்டின், ஆனா வெளியில பார்த்தா ரொம்ப கொண்டாடுவா ரொம்ப பிரைஸ் பண்ணுவா, உங்களை போல கிடையவே கிடையாது சார் உங்களை போல அப்படி எல்லாம் ரொம்ப பிரைஸ் பண்ணுவா, ஆனா மனசுக்குள்ள என்ன அல்பா பய அப்படின்னு சொல்லிட்டு போவா, அது மனுஷிய புத்தி. ஆனா தேவதைகள் அப்படின்னா பரோட்ச பிரியாய வகி தேவாஹா அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுவோம், தேவதைகளோ ரிஷிகளோ அவளா அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுவா, அப்படி சுக்கராச்சாரியாருக்கு ரொம்ப சந்தோஷமா, விந்தியாவலி அப்படின்னு பேரு பலி சக்கரவர்த்தியினுடைய தர்ம பத்தினிக்கு, இந்த விந்தியாவலிக்கு தானம் கொடுக்கறதுல அவ்வளவு ஆசை, ஏன்னா தானம் பண்றேன் பண்றேங்கிறான் அது வேற, அதுக்கு அனுகூலமா இருக்கணுமே, தர்ம பத்தினி அவ்வளவு அனுகூலமா இருக்கணுமே, விந்தியாவலிஸ்ததாகத்தியே பத்னி ஜாலகமாலினி ஆனின்னே கலசம் ஹைமம் அவனே ஜன்யபாம்பிருதம், பிருந்தாவன மகாத்மத்துல இருக்கு இந்த ஸ்லோகம், ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்லோகம், விந்தியாவளி தீர்த்தம் போட பலிச்சக்கரவர்த்தி தானம் கொடுக்க ததா தத்ரைவ கோவிந்தா
विश्वरूपो भवन् मुदागागान त्रैविक्रमेण रूपेण विममे सदरां दिवं वृंदावन महात्म्य तदार्क इंद्र श्लोक तद्वामनं रूपम अवर्धते अद्भुतं हरेरनन्तस्य गुणत्रयात्मकं भूकं दिशोद्योर्विवराः पयोदयः त्रियन्द्रदेवारिषयो यदा सते उड़ने भगवान विश्वरूपियाह आनार सूर्य भगवाने भगवानुडिय कण्हल्ले अग्नि भगवाने भगवानुडिय वाक्कले दिक्कुगले कादुगले चंद्रने मनसले देवेंद्रने कुजत्तले उपेंद्रने ऊरुले अपड़ी विश्वरूपिया है अंगा निन्या देवता अपड़ी समस्त देवते इगड़ं त्रिविक्रमनुडिय यल्ला त्रिमेनिलीं त्रीरान अपड़ी दर्शनं गुड़ुकरार उरु त्रिवडी नाले भूमी अलंदाची மற்றொரு திருவடிய மேல தூக்கினார் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் தாண்டி சத்தியலோகத்துல வாமபாதத்தினுடைய அங்குஷ்டத்தினுடைய நகம் பட்டுதான் அப்படியானா இவ்வளவு பெரிய திருமேனி இடைவெளி பிரதேசத்தை திருமேனியலால அளந்துட்டார் அப்போ அதுக்கு தக்க அந்த திருமேனிக்கு தக்க அவ்வளவு பெரிய சங்கம் அவ்வளவு பெரிய தர்ஜனி முத்திரை அவருக்கு அப்படி அவர் காட்டுறார் அப்படி தரிசனம் கொடுக்கிறார் அப்படி தரிசனம் கொடுக்க உடனே ஒரு திருவடியால பூமி அளந்தாச்சு மற்றொரு திருவடியினால பிரம்மலோக பரியந்தம் அளந்தாச்சு உடனே பலி சக்கரவர்த்தியை பார்த்து கேட்கிறார் மூன்றாவது அடி எங்கே அப்படிங்கிற மூன்றாவது அடி எங்கே அப்படின்னதும் உடனே பலி சக்கரவர்த்தி பகவான பார்த்து சொல்றார் நான் எதுக்கும் பயப்பட்டது கிடையாது இந்திரனுடைய வஜ்ரத்துக்கோ யமனுடைய தண்டத்துக்கோ பாசத்துக்கோ வருணனுடைய பாசத்துக்கோ உங்களுடைய சக்கரத்துக்கு கூட நான் பயப்பட்டது கிடையாது நாம் பயப்படுறது சத்தியம் வாழ்நாள் பூரா சத்திய சந்தானா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் பதம் திருதீயம் குரு சீர்ஷ்ணி மே நிஜம் ஆகையினால மூன்றாவது அடியாக அடியேனையே அளந்து கொள்ளணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டார் உடனே மூன்றாவது அடியாக பலி சக்கரவர்த்தியினுடைய சிரசிலேயே திருவடியை வச்சு விட்டார் சடாரி இருக்கிறா இல்லையா கோவில் தான் போனோம் பெருமாளை சேவிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கு உடனே சடாரி இருக்கிறார் சடாரிங்கிறது என்ன அப்படின்னா பெருமாளுடைய பாதுகை தானே பெருமாளுடைய பாதுகை தான் சடாரி இன்னைக்கோ பலி சக்கரவர்த்திக்கு பாக்கியம் கிடைச்சது எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கிறது அதுதான் சடாரி இருக்கிறது அப்படிங்கிறது பலி சக்கரவர்த்தி பார்த்தா கிடைச்ச பாக்கியத்தை விடக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு அந்த திருவடியை நல்லா கட்டியா பிடிச்சுட்டானா இதை வச்சு இப்படி ஒத்தி எடுத்துட்டாரானா அதனால திருவடியை கெட்டியா பிடிச்சுட்டாதான் ஏன் அப்படின்னா இது இந்த திருவடி எனக்கு கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது நான் பிரகலாதனுடைய பேரன் அதனால கிடைச்சிருக்க ஆகையினால இந்த திருவடி அவரை சிரசுல வச்சிருக்கிறத இந்த காட்சிய எங்க தாத்தா வந்து பார்க்கணும் பிரகலாதன் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இது விட மாட்டேங்கிற திருவடியை விட மாட்டேங்கிற கெட்டியா பிடிச்சுன்னு இருக்க யாரோ போய் பிரகலாதன் இடத்துல இந்த விஷயத்த சொல்லிவிட்டார் பிரகலாதன் அங்கேந்து வந்து பகவான ஸ்தோத்திரங்கள்லாம் என்றார் என்னுடைய பரம்பரையில எந்தை தந்தை மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய கருணையா அப்படின்லாம் சொல்லி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணார் விந்தியாவலியின் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றார் உடனே பகவான் பரமானுகிரகம் பண்றார் பிரயாகி சுதலாலயம் அப்படின்னு உனக்கு சுதலம் அப்படிங்கிற லோகத்தை கொடுத்தேன் நீ அந்த லோகத்துல போய் இருந்தே அப்படின்னு சொன்னாக்கு உன்னுடைய வீட்டு வாசல்ல வாயில் காப்பாளன் போல நான் எப்பவும் நிற்பேன் ஏன் அப்படின்னா உன்னுடைய பக்திக்கு நான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேன் அகம் பக்த பராதீனஹா அப்படின்னு அடுத்த மன்மந்திரத்துல நான் உன்னை சொர்க்கத்துக்கே அதிபதியா வைக்கிறேன் மறுபடியும் நான் உன்னை சொர்க்கத்துக்கே அதிபதியா வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அனுகிரகம் பண்ணி பலி சக்கரவர்த்திய அனுப்பிச்சு வைக்கிறார் பலி சக்கரவர்த்தியோட ஒரு ரூபத்திலே சுதல லோகத்துல போய் இருக்கிறார் மற்றொரு ரூபத்திலே தேவேந்திரனோட போய் சொர்க்கலோகத்துல போய் அவரை உட்காந்து வச்சு அவருக்கும் பட்டாபிஷேகம் பண்ணார் ரெண்டு பேருக்கும் அனுகிரகம் பண்ணார் தேவேந்திரன் பலி சக்கரவர்த்தி ரெண்டு பேருக்குமே அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு வேத புரோக்தமான அவதாரம் இதம் விஷ்ணுர் விசக்கிரமே த்ரேதா நிததே பதம் அப்படின்னு திரிக்ரமாவதாரம்
எல்லா அவதாரமுமே வேதத்துல இருக்கு. அதுல திரிக்ரமாவதாரம் நிறைய விஷ்ணு சுக்தம் பூரா திரிக்ரமாவதாரத்தை பத்தியே வருது அப்படின்னு. அப்பே ஏற்பட்ட ஆச்சரியமான அவதாரம். இதுக்கு அடுத்தது மத்ஸ்யாவதாரம் ஒரு அத்தியாயம் சொல்லி பாகவதத்தினுடைய அஷ்டமஸ்கந்தம் பூர்த்தியாருது.